Hello friends, welcome back to my channel. In this video, TNPSC Group 2 2A Mains Preparation Class 4 video. This is the 3 class. If you have a link in the description, you can check the I button. Check it. Okay, friends, let's go to the video. In this video, we will see translation meanings. So, English and Tamil translation is very useful. First one is engraved. Engraved is inscribed. Inscribed is already published. That is inscribed. Engraved. 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 Carved. Engraved. Flatter. Flatter அப்படினா என்னன்னா இப்ப புலவர்கள் எல்லாம் அரசர்கள் கிட்ட அவர்களுடைய புகழை பாடிட்டு அதுக்காக பரிசில் பெற்று போவாங்க இல்லையா அந்த மாதிரி புகழ்ல பாடுறதுக்கு பேர் தான் flattered அவங்களோட இன்ட்ரஸ்டை நம்ம கவர்னோ அப்படினா அவங்களை நிறைய பிரைஸ் பண்ணனும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ்னா அவங்களை புகழ்த்தி பாடணும் சோ அதுக்கு பேர் தான் flattered அதுவே தமிழ்ல முகஸ்துதி அப்படினு சொல்றாங்க அடுத்து கொலாப்ஸ் கொலாப்ஸ் என்னன்னா ஃபால் ஃபால்னா சரிவு கீழே ஏதாவது சரிஞ்சு விடுறது இப்போ ஆர்டரா இருக்கிறது எல்லாமே களைஞ்சு போறது அதுக்கு பேர் தான் கொலாப்ஸ் அடுத்தது பத்தட்டிக் பத்தட்டிக் அப்படினா பரிதாபமான நிலை அப்படினு சொல்றது பிட்டி பிட்டிஃபுல் அப்படிங்கறத பரிதாபம் பரிதாபம் அப்படினா பத்தட்டிக் அப்படினு சொல்றாங்க அடுத்தது அட்ஹைட் டு அப்படினா என்னன்னா பின்பற்றப்பட்ட அபைட் பை ஆர் பவுண்ட் பைனு சொல்றாங்க அட்ஹேர் அப்படினா என்னன்னா பின்பற்றப்பட்ட அடுத்தது இது பாருங்க பாஸ்டரல் லேண்ட் பாஸ்டரல் லேண்ட் அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலம் அந்த லேண்டில் அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டல் ஸோ கால்நடைகள் அந்த நிலத்தை அவங்க மேய்ச்சருக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மேய்ச்சல் நிலம் பாஸ்டரல் லேண்டு அதுக்கப்புறம் போர்ட்ரேடு போர்ட்ரேட்னா சித்தரிக்கப்பட்டுள்ளது ஏதாவது பொறிக்கப்படுறது தான் இந்த போர்ட்ரேட் அடுத்து டீசோலேட்டட் அப்படின்னா பால் அடைந்தது அப்படிங்கிறது தான் டீசோலேட்டட் ஸோ மேட் அன்ஃபிட் ஃபார் ஹேபிடேஷன் ஸோ அங்கே நம்மளால் வாழ முடியாது ஏன் அப்படின்னா பாலடைந்த நகரமாக இருந்திருக்கு டீசோலேட்டட் அடுத்தது பாருங்கள் ஒரு சென்டென்ஸ் இருக்குது கோர்ட் போயட்ஸ் ஃப்ளாட்டர்டு தயர் கிங்ஸ் லிஸ்டிங் அவுட் தயர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃப்ளாட்டர் அப்படின்னா என்னென்னா அந்த புலவர்கள் அந்த அரசர்கள் வாழ்த்தி பாடுவாங்க அதுக்கு பேர் தான் ஃப்ளாட்டர்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ அந்த ஃப்ளாட்டர் பண்ணுறாங்க கோர்ட் போயட்ஸ் அப்படிங்கிறது அந்த அவை புலவர்கள் அவங்களுடைய அரசர்களை வாழ்த்தி பாடுறாங்க அப்படி வாழ்த்தி பாடும் பொழுது லிஸ்டிங் அவுட் தயர் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்போ அந்த அரசர்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய அவங்க சாதனை புரிஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த சாதனைகளை வாழ்த்தி பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்குது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க தீஸ் அக்கௌண்ட்ஸ் ஸோ இந்த குறிப்புகள் இப்போ அவங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த குறிப்புகள் இந்த அக்கௌண்ட் எல்லாமே என்கிரேவ்டு அப்படின்னு என்ன சொல்லணும்னா பொறிக்கப்படுறது தான் என்கிரேவ்டு ஸோ இதெல்லாமே பில்லர்ஸ் தூண்களில் பொறிக்கப்பட்டிருக்கு ஸோ தட் பீப்புள் குட் ரீட் தம் ஸோ ஸோ தட் அப்படின்னா எதற்காக அப்படின்னா பொறிக்கப்பட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா மக்கள் அப்போ தான் பின் நாட்களில் அதை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி புலவர்கள் அரசர்களை அவங்க பாடுறாங்க புகழ்த்தி பாடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக பில்லர்ஸ் தூண்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம் பாருங்க கோர்ட் பாயிட்ஸ் அவைகள புலவர்கள் ஸோ அவை புலவர்கள் அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அரசர்களை புகழ்ந்து பாடி ஃப்ளாட்டட் புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை பட்டியலிட்டனர் ஸோ அவங்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டு புகழ்ந்து பாடியிருக்காங்க அதுதான் அவர்தம் சாதனைகளை பட்டியலிட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன ஸோ என்கிரேவ்டுன்னு கொடுத்துருக்காங்களே தீஸ் அக்கௌண்ட்ஸ் இதை பற்றின குறிப்புகள் தூண்கள் தூண்கள் அப்படிங்கிறது பில்லர்ஸ் பில்லர்ஸில் பொறிக்கப்பட்டிருக்கு எதுக்காக அப்படின்னா மக்கள் பின்வரும் காலங்களில் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு த பிரயோக் பிரசதி கம்போஸ்ட் பை சமுத்திரகுப்தாஸ் கோர்ட் போயட் ஹரிசேனா வாஸ் என்கிரேவ்ட் ஆன் அலகாபாத் பில்லர் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அது என்ன டென்ஸில் இருக்கணும் பார்த்துக்கலாம் ஸோ என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னா வாஸ் என்கிரேவ்டு ஸோ இது பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும் மோஸ்ட்லி பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும் ஸோ என்கிரேவ்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் பொறிக்கப்படுறது பேர் தான் என்கிரேவ்டு ஸோ என்ன பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சமுத்திரகுப்தாவுடைய கோர்ட் போயட் அவை புலவர் ஹரிசேனா
பிரயாக் பிரஹஸ்தி அப்படிங்கிற ஏதோ ஒன்றை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதான் இந்த பிரயோக் பிரஹஸ்தி அப்படிங்கிறது வந்து யாரால உருவாக்கப்படுதுன்னா ஹரிசேனாவனால உருவாக்கப்படுது. அது வந்து அலகாபாத் பில்லர்ல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதுல கொடுத்துருக்காங்க. இதனோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்க, சமுத்திரகுப்தரின் அவைகள புலவர். ஸோ அவை புலவர்ங்கிறத இந்த அவைகள புலவர்னு கொடுக்குறாங்க. கோர்ட் போயட் அவைகள புலவர் ஹரிசேனர் இயற்றிய, அவர் தான் வந்து இந்த கம்போஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி. ஸோ இந்த பிரயாகை மெய்கீர்த்திங்கிறதே வந்து அந்த அரசர்களை வந்து புலவர்கள் வந்து பாடுறதுக்கு பேர் தான் வந்து பிரயாகை பிரகஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க, மெய்கீர்த்தி. இது வந்து அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவார். ஸோ இங்கே வந்து ஒரு சமுத்திரகுப்தர் யார் அப்படின்னா விஷ்ணு கடவுளை கும்பிடக்கூடிய ஒரு பக்தராக இருந்திருக்காரு. ஸோ ஒரு கடவுளை கும்பிடுறவங்களை வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா டிவோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சமுத்திரகுப்தர் வந்து விஷ்ணு டிவோட்டியாக இருந்திருக்காரு. அடுத்தது, போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்விகளை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். ஸோ திருப்பியும் வந்து ஏதோ ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்காரு. என்ன பழக்கம் அப்படின்னா, இப்போ ஒரு போரில் வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அதுக்காக இந்த குதிரைகளை வந்து பலியிடுறதா சொல்கிறாங்க. ஸோ குதிரைகளை வந்து கொலை பண்ணுறாங்க, அதுக்கு பேர் வந்து பலின்னு சொல்கிறாங்க. ஸோ குதிரைகளை பலியிடக்கூடிய ஒரு சடங்குகள், ஸோ சடங்குகள் வேள்விகள்ங்கும் போது அதனோட இங்கிலீஷ் வந்து ரிச்சுவல்ஸ் வந்து அவங்க நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போனா இவ்வளோ நாளாக அது வந்து பழக்கத்தில் இல்லாமல் இருந்திருக்கு, ஆனால் அதை திருப்பியும் வந்து அவர் புதுப்பிச்சு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கார். ஸோ அதுக்கு நம்ம என்ன இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணலான்னா ரிவைவ்டு. நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் ரினோவேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு பார்த்தோம். அதுவுமே வந்து என்னென்னா கட்டடங்களை புதுப்பிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ரெனோவேட்டட். இது வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க, நம்ம டெய்லி ஹேபிட்ஸில் கொண்டு வரக்கூடிய ஒரு மாற்றம் வந்து ரிவைவ்டுன்னு நம்ம சொல்லுவோம். அவர் வந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்கார். ஸோ வெளியிடுறது, ஸோ இஷ்யூ இல்லைனா ப்ரொவைட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஸோ கிராண்டட்னு சொல்லலாம். ஸோ தங்க நாணயங்கள் கோல்டு காயின்ஸை அவர் வந்து வழங்கியிருக்காரு, இஷ்யூ வெளியிட்டிருக்காரு. அதில் ஒன்று வந்து அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ பொறிக்கப்பட்டதுன்னா நம்ம இப்போ பார்த்தோம் என்கிரேவ்டு, ஸோ பொறிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, அவர் மிக சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவர். ஸோ இதில் பாருங்க ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு, மிக சிறந்த படையெடுப்பாளர். ஸோ மற்ற நாட்டு மேலே படையெடுக்கிறவங்க மட்டுமல்ல கவிதை பிரியரும் இசை பிரியரும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்றுலேயும் வந்து அவர் வந்து பெரிய வல்லமை மிக்கவராக இருக்காரு அப்படிங்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறக்காக. அது என்ன அப்படின்னா நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிற ஒரு இணைப்பு சொற்களை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு அவர் வந்து இதுலேயும் சிறந்திருக்காரு அதுலேயும் சிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும்போது நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி இருக்கிறதுனால அவருக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா கவிராஜா அப்படிங்கிற பட்டம் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆவர். ஸோ சமுத்திரகுப்தா வாஸ், ஸோ பாஸ்ட் டென்ஸ், டிவோட்டி ஆஃப் விஷ்ணு. இந்த பக்தர் அப்படிங்கிறது வந்து டிவோட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக. ஸோ இந்த நினைவாக அப்படிங்கிறது வந்து ஏதாவது கௌரவிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அவங்க எதை கௌரவிக்கிறாங்க அப்படின்னா போர்கள், போரில் வெற்றி பெற்றுட்டு வர்றதுக்கு அதை வந்து நினைவுக்காக நடத்தப்படும் வேதகால சடங்குகளான குதிரைகளை பலியிடும் வேள்விகளை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிவைவ்டு அப்படிங்கிறது வந்து நடைமுறைப்படுத்துகிறாரு, மீண்டும் கொண்டு வர்றாரு. அதுதான் வந்து ஹீ ரிவைவ்டு. எதை அப்படின்னா வேதிக் ப்ராக்டிஸ். இது வந்து வேத காலத்தில் கொண்டு வந்த ஒரு ப்ராக்டிஸ், வேத காலத்தில் இருந்தது இப்போ இல்லாமல் இருந்துச்சு, திருப்பியும் வந்து இவர் கொண்டு வர்றாரு. ஸோ ஹீ ரிவைவ்டு த வேதிக் ப்ராக்டிஸ் ஆஃப் என்னது அப்படின்னா ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ். ஸோ குதிரைகளை பலியிடுறதா வந்து இந்த ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ். எதுக்காக அப்படின்னா கமமரேட் த விக்ட்ரிஸ் ஆஃப் விக்ட்ரிஸ் இன் வார்ஸ். ஸோ போர்களில் வெற்றி பெற்றத நினைவாக தான் வந்து இந்த மாதிரி குதிரைகளை பலியிடுறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ ஹீ இஷ்யூடு கோல்டு காயின்ஸ்.
அவற்றுள் ஒன்றில் அவர் வந்து வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் ஒன் ஆஃப் தெம், ஸோ அவற்றுள் ஒன்றில் ஹீ இஸ் போர்ட்ரைட் பிளேயிங் ஹார்ப். ஹார்ப் அப்படிங்கிறது வீணை பாருங்க. போர்ட்ரைட் அப்படின்னா சித்தரிக்கப்படுறது, இல்லை அப்படின்னா பொறிக்கப்படுறது. ஸோ ஹீ இஸ் போர்ட்ரைட் பிளேயிங் த ஹார்ப். ஹார்ப் அப்படிங்கிறது வீணை. அடுத்தது, சமுத்திரகுப்தர் மிக சிறந்த படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கிரேட் கான்க்வேரர் அப்படிங்கிறது வந்து படையெடுப்பாளர். ஸோ அவர் வந்து அதில் மட்டும் சிறந்து விளங்கலை. லவ்வர் ஆஃப் போயட்ரி, இஸ் போயட், கவிதையோ பிரியவராகவும் இருந்திருக்காங்க, அதே போல் இசை பிரியமாரவரும் இருந்திருக்காங்க. ஸோ லவ்வர் ஆஃப் போயட்ரி அண்ட் மியூசிக். ஸோ இங்கே தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிற சென்டென்ஸ் வரும். சமுத்திரகுப்தர் வந்து கிரேட் கான்குரர் மட்டும் இல்லை, நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருக்கணும். பட் ஆல்சோ போயட்ரி, லவ்வர் ஆஃப் போயட்ரி அண்ட் மியூசிக், அதனால் கவிராஜா என்ற பட்டம் பெற்றார். அதுக்காக ஹீ ஏர்ன் த டைட்டில் கவிராஜா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு சில மீனிங்ஸ், அதுக்கப்புறம் அதனோட தமிழ் மீனிங்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடியது, அதில் நிறைய கொடுத்துருக்காங்க புக் பேக்கில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், எலிஃபேண்ட்ரி அப்படின்னா என்னென்னா யானைப்படை. அடுத்தது எம்பையர் அப்படிங்கிறது பேர் அரசு. அடுத்தது எனார்மஸ் அப்படின்னா அளப்பரியது, அளவு கடந்து இருக்கிறதா வந்து எனார்மஸ். அடுத்தது எபிக்ஸ், எபிக்ஸ்னா காப்பியங்கள். ஸோ இந்த மாதிரி யானைப்படை இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இங்கிலீஷில் என்னென்னு தெரிஞ்சிருக்காம இருக்கும், ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க யானைப்படை. அதுக்கப்புறம் காப்பியங்கள் அப்படின்னா எபிக்ஸு. கல்வெட்டில், கல்வெட்டியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்வெட்டியல் அப்படின்னா கல்வெட்டுக்கல்ல, கல்வெட்டுங்கிறது வேற, கல்வெட்டியல் அப்படிங்கிறது வேற. கல்வெட்டு அப்படிங்கிறது பழங்காலத்தில் ஏதாவது சொற்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கல்வெட்டு. கல்வெட்டியல் அப்படின்னா அந்த கல்வெட்டுக்களை படிக்கிறதுனுடைய அந்த துறைக்கு பேர் தான் வந்து கல்வெட்டியல், அந்த துறை பேர் தான் வந்து கல்வெட்டியல். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எபிகிராஃபி. அடுத்தது இனக்குழு, இனக்குழு அப்படிங்கிறது எத்னிக்ஸ். அதே போல் எத்னிக் மியூசியம் அப்படிங்கும்போது இன அருங்காட்சியகம். அடுத்தது ஏபயோட்டிக் அப்படின்னு என்னென்னா உயிர் இல்லாத பொருட்கள் பேர் தான் வந்து ஏபயோட்டிக்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் பழங்குடியினர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பழங்குடியினர் அப்படின்னா வந்து அப் ஆரிஜினல் அப்படின்னு என்னென்னா அந்த லேண்ட், அந்த நிலம் வந்து உருவான அப்போ இருந்து யாரோ அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து பழங்குடியினர்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் தான் வந்து அப் ஒரிஜினல். ஸோ இது வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது இதனோட இங்கிலீஷ் வேர்டு. ஸோ இதுதான் வந்து அப் ஒரிஜினல் அப்படின்னா பழங்குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிர்வாகம், நிர்வாகம்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது மகவேற்பு, இப்போ ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து அடாப்ஷன். ஸோ இதே வந்து இந்த இடத்துல ஓ இருக்கு, அடாப்ஷன் அப்படின்னு இருக்கு, அதுக்கு பதிலாக அடாப்ஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னது அப்படின்னா ஒரு வாழ்க்கை இடத்துக்கு தகுந்தாற் போல் நம்மளை வந்து நம்மளே நம்ம அதுக்கு பழக்கப்படுத்திக்கிறதுக்கு பேர் தான் வந்து அடாப்ஷன். இப்போது எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கணும், ஸோ அது ஒரு ஹேபிட், அந்த ஹேபிட்க்கு நான் என்னை பழக்கப்படுத்திக்கிறேன், அதுக்கு பேர் வந்து அடாப்ஷன்னு சொல்லுவாங்க. அதே போல் இப்போது நான் வந்து நம்ம இருக்கக்கூடிய கோடை காலம் இல்லாமல் குளிர்காலத்துக்கு வந்து நம்மளையும் பழக்கப்படுத்திக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேரும் அடாப்ஷன். ஸோ அந்த மாதிரி பழக்கப்படுத்துறதுக்கு பேர் வந்து அடாப்ஷன். இதே வந்து இந்த இடத்துல ஏக்கு பதிலாக ஓ இருந்தது அப்படின்னா அது வேறு, அது பேர் வந்து தத்தெடுக்கிறது, அடாப்ஷன். அடுத்தது ஆன்டிக்விட்டி, ஆன்டிக்விட்டி அப்படிங்கிறது பழங்கால பொருட்கள் எல்லாமே வந்து ஆன்டிக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியல், ஆர்கிடெக்சர் அப்படின்னா கட்டடக்கலை, ஆர்கிடெக்ட் அப்படின்னா கட்டட கலைஞர். ஸோ ஆர்கிடெக்சர்னா கட்டடக்கலை, ஆர்கிடெக்ட் அப்படின்னா கட்டட கலைஞர். அடுத்தது துறவரம், இப்போது இல்லறத்தில் வந்து இருந்துட்டு அது பிடிக்காமல் வந்து அவங்க துறவரம் போவாங்க இல்லையா, மனையில விட்டுட்டு போகிறது. ஸோ துறவரம் அப்படின்னா இங்கிலீஷில் பாருங்கள் ஆஸ்டிசம். ஸோ இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஆஸ்டிசம் அப்படின்னு என்னென்னா துறவரம். அடுத்தது சுயசரிதம் அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி, பக்தி இயக்கங்கள் அப்படிங்கிறது பக்தி மூமெண்ட்ஸ். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் ஒரு ரெண்டு பேப்பருக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அது போல தான் 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 40-45 இருக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு 10 மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள், இந்த பழங்குடியினர்னா என்ன, பழங்கால பொருட்கள்னா என்ன, துறவரம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனோட இங்கிலீஷ் மீனிங்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின கண்டினியூஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.